தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட வேண்டும் என தேர்வர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் குரூப் 2 முதன்மை தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் எப்படி நடைபெறும், தேர்வு முடியாவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 5446 பணியிடங்களை நிரப்புவதற்காக டிஎன்பிஎஸ்சியின் ஒருங்கிணைந்த குரூப் 2 தேர்வு குறித்த அறிவிப்பு கடந்த 2022 பிப்ரவரி மாதம் வெளியானது. இரண்டாம் நிலை சார்பதிவாளர், இரண்டாம் நிலை நகராட்சி ஆணையர், வருவாய் ஆய்வாளர், வேலைவாய்ப்பு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்ப தேர்வு நடத்தப்படுகிறது. ஒருங்கிணைந்த குரூப் 2 தேர்வு எழுதி வேலையை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கில் 1,100,000 மேற்பட்ட தேர்வர்கள் விண்ணப்பித்தனர். இவர்களில் 900,000 நபர்கள் குரூப் 2 பிரிலிம்ஸ் எனப்படும் முதல்நிலை தேர்வை கடந்த 2022 ஆண்டு மே மாதம் எழுதினர். இந்த தேர்வின் முடிவுகள் 2022 ஆண்டு நவம்பரில் வெளியானது. ஒரு பணியிடத்திற்கு 10 நபர்கள் என்ற விகிதத்தில் முதன்மை தேர்வு எழுத தகுதி பெற்றனர். இதன்படி 55,071 நபர்கள் முதன்மை தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற முதன்மை தேர்வில் 50,000 நபர்கள் வரை பங்கேற்றனர். தேர்வு முடிந்து 10 மாதங்கள் ஆகியும் அதன் முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் அதாவது குரூப் 2 பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஷின் மூலமா கரெக்ஷன் பண்றோம். ஆனா இங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மிஷின் கிடையாது. இதுல முழுக்க முழுக்க மனித பவரை மேன் பவரை யூஸ் பண்ணி தான் கரெக்ஷன்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் தமிழ் தகுதி தேர்வை திருத்தணும், அதுல பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்களுடைய பேப்பரை மட்டும்தான் வேல்யூவேஷன் அதாவது ரெண்டாவது மதிப்பீடு போட்டித் தேர்வுக்கு எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி போட்டித் தேர்வுக்கு எடுத்துக்கும் போது அதுல சிலபஸ் இருக்கும் இல்லையா, ஹிஸ்டரி இருக்கும், சயின்ஸ் இருக்கும். சயின்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பகுதிகள் இருக்கும்போது அந்தந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் அதை எடுத்து திருத்த முடியும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மனித ஆற்றலை நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால திட்டமிட்டதை விட கொஞ்சம் அதிக காலங்கள் அப்படின்றது எடுக்கப்படும். டிஎன்பிஎஸ்சி தரப்பில் குரூப் 2 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வரும் டிசம்பர் மாதத்தில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகி தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு முடிவு வெளியிடவே 2 ஆண்டுகள் தேவைப்பட்டால் அதன் பிறகு நேர்முக தேர்வு நடத்தி பணி ஆணையை பெறுவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் என்று தேர்வர்கள் குமுறுகின்றனர். தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க தேர்வு முறையில் மாற்றம் வேண்டும். குறிப்பாக குரூப் 2 தேர்வில் முதன்மை தேர்வையும் ஓஎம்ஆர் விடைத்தாள் முறையில் நடத்த முன்வர வேண்டும். அப்போதுதான் தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட முடியும் என்றும் பலரும் வலியுறுத்துகின்றனர். இது வந்துட்டு கொஞ்சம் விரைவாக அவங்க பண்ணலாம், ஆனால் மனித ஆற்றல் இருக்குன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு ஒரு அரசாங்கத்தினால ஒரு போர்டால கண்டிப்பாக இதை சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்றது. ஏன்னா ஒரு நோட்டிபிகேஷனுக்காக ஒரு மாணவர் ப்ரிப்பேர் ஆகிறாரு அப்படின்னா அவரால் அதிக காலங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன்லேயே இருக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 1 இயருக்குள்ளே முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவர் என்னால் முடியும் முடியலன்றதை அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ இந்த போட்டித் தேர்வர்கள் எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றத தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமும் இதோட முடிய போறது கிடையாது, இதுலயே அடுத்தது ஒரு இன்டர்வியூன்ற போர்ஷன் இருக்குது. சோ அப்ப இன்டர்வியூ போஸ்ட்க்கு எவ்வளவு பேர் செலக்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூக்கான போர்ஷனுக்கான போஸ்டிங்கும் போட முடியும், நான் இன்டர்வியூக்கான போஸ்டிங்கையும் போட முடியும். சோ அப்ப இந்த 10 மாதம்ன்றது கண்டிப்பாவே கொஞ்சம் அதிகப்படியான நாட்கள் தான். ஆனா கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா டிசம்பர்ல கண்டிப்பா ரிசல்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர்ல வரும்ன்றத நம்ம நம்புவோம். குரூப் 2 தேர்வு மட்டுமின்றி டிஎன்பிஎஸ்சி நடத்தும் எந்த தேர்வாக இருந்தாலும் முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க முறையான திட்டமிடல் என்பதும் அதனை செயல்படுத்துவது என்பதும் அடிப்படையாக இருக்கிறது. இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி இன்னும் தன்னை செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் உள்ளது. புதிய